கருத்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து 12 மணிக்கு என் பேரனை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வரணும். ஏதாவது ஒன்றுதில் தான் லேட்டாக போகலாம். அதுலேருந்து செய்யினா எல்லாமே லேட்டாக போச்சுன்னா கஷ்டமாயிடும். சில சமயம் ஒரு ட்ரெயின் லேட்டாக வந்ததுன்னா அதை அப்படியே விட்டுருவாங்க, இது கடைசி வரைக்கும் லேட்டாக வரட்டும்ட்டு, பாக்கி ட்ரெயினையாவது கரெக்ட் டைத்துக்கு போகணும்னு சொல்லி தெரிந்தோ தெரியாமலோ தாமதமாகிடுச்சு. எனக்கு என்னென்னா 80 வயதுக்கு மேற்பட்ட மிக மூத்த இயக்குனர் எஸ்பி முத்துராமன் அவர் வந்துட்டார் கரெக்டாக 9:30. இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நான் அவர் படம் நடிச்சிருக்கேன், எல்லாம் நடிச்சிருக்கேன். 9 மணிக்கு ஷூட்டிங்னா 9 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் இருக்கும். படம் ஓடுதோ ஓடலையோ நஷ்டம் ஏற்படாமல் படம் எடுத்து கொடுத்த மிகப்பெரிய இயக்குநர்களில் அவர் ஒருத்தர். எனக்கு ஒரு விஷயம் எப்பவுமே பிடிக்காது. எங்கள் ட்ராமாவில் ஒரு பாலிசி உண்டு, நாங்கள் எவ்வளோ லேட்டாக ஆரம்பித்தாலும் கரெக்டாக ஏற்றுக்க முடிச்சிருவேன் அப்படிமே. அந்த மாதிரி இருக்கணும் நமக்கு. காரணம் இது வந்து அடுத்தது சினிமா தியேட்டரில் டிக்கெட் வாங்கிக்கிட்டு உள்ள வரத்துக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ரெஸ் பீப்புள் வராங்க. அன்றைக்கி ஒருத்தர் இப்போத்தர் லேட்டாக வந்தார், 10:30 மணிக்கு வந்தார். என்ன இவ்வளோ லேட்டாக வரீங்கன்னா, இன்னும் ஆரம்பிக்கலைல்ல எனக்கு தெரியும் அப்படிங்கிறார். அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க சினிமாக்காரங்க மேலே, நிச்சயமாக சொன்ன தயத்தில் ஆரம்பிக்க மாட்டாங்க அப்படின்னு. எதற்காக இதை சொல்கிறேன்னா, இப்போ நியூஸ் நீங்கள்லாம் புதுமுகங்கள், டைரக்டராக இருக்கட்டும் ப்ரொடியூசராக இருக்கட்டும், சினிமாவில் வந்து சின்ன பட்ஜெட் படத்தில் 1 மணி நேரம் தாமதமானால் 1 லட்சம் ரூபாய் நஷ்டமாகும் அந்த தயாரிப்பாளருக்கு. அதை தெரிஞ்சுக்கணும். சினிமா சம்மந்தப்பட்ட யாருமே அதில் ஒருத்தர் மட்டும்தான் பாக்கெட்லேருந்து பணத்தை எடுத்து போடுறாரு, பாக்கி எல்லாரும் பணம் வாங்குறவங்க. அந்த பணம் வாங்குறவங்க அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு கொள்கை இருக்கணும், நமக்கு பணம் கொடுத்தவன் போட்ட பணம் அந்த ஆளுக்கு திருப்பி வரணும், அந்த ஆள் நல்லா இருக்கணும்னு நினச்சா சினிமா நல்லா இருக்கும். இல்லைன்னா சினிமா நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் கூட கிளம்பிட்டேன், இல்லை இல்லை நமக்கு டைமண்ட் பாபு சொன்னார் இருக்கணும்னு சொல்லி. எல்லாருமே நம்ம நண்பர்கள் தான், யாருமேலையும் கோச்சிக்க முடியாது. யூனிட்டு எல்லாரும் ஆர்டிஸ்ட் வந்து மேக்கப் போட்டு ஷார்ட்டுக்கு ரெடியான பிறகு நம்ம யூனிட்டை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி அப்புறம் லைட்டு வருது, நமக்கு மைக் வருது, அந்த லைட்டும் எல்லாம் கீழே வச்சுட்டாங்க. சினிமாவில் நம்பியாருக்கு மட்டும்தான் வைப்பாங்க இந்த மாதிரி கீழேருந்து லைட்டு. நல்லவங்களை கூட இது கெட்டவங்களை காட்டும், ஆனால் பார்த்தா ஏகப்பட்ட நல்லவர்கள் உட்காந்துட்டு கீழேருந்து லைட்டு போட்டு வச்சுருக்காங்க. எல்லா கேமராக்கும் ஒரு ஃபிக்சல் இருக்குது, அது அந்த இடத்துலேருந்து நடக்கும். இங்கே எங்கேயோ பக்கத்து ஊரில் உட்காந்து வச்சுட்டு அவங்களுக்கு இந்த லைட்டில் எடுனா அவங்க எப்படி எடுப்பாங்க.